ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமண்டாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் திருநெல்வேலி கல்யாண வீட்டு ஸ்பெஷல் வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்காது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேன் சூடானது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து நம்ம நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வதக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்க போகிறோம். தக்காளி வதங்கிட்டுருக்கிற டைமில் நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 1/2 மூடி தேங்காய், 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம் இது மூணையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணி சேர்க்காமல். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் உப்பு எல்லா வெண்டைக்காயிலையும் சேரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் இதை மாதிரி வதக்கி விடணும். திருநெல்வேலி சைடில் கல்யாண வீட்டில் இது ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், வெண்டைக்காய் 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இந்த வெண்டைக்காவை நல்லா நம்ம வேக வைக்கணும். இந்த வெண்டைக்காய் பச்சடி சாம்பார் சாதமுக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். சாம்பார் சாதம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், பூண்டு, சீரகம் அதை சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும். கரெக்டாக ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வர்ற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுட்டே தான் இருக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை வதக்கி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. எண்ணெய் மேலே தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் மேலே தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நம்ம தூவிக்கலாம். இதே மாதிரி ஷார்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மாமண்டாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.